காட்டுமன்னார் கோவில் அருகே போலி நகையை அடமானம் வைத்து அடகு கடைக்காரர்களுக்கு அல்வா கொடுத்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மோசடி குறித்து வாட்ஸ்அப் தகவலில் பரவிய சிசிடிவி காட்சியால் பெண் சிக்கியது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள ஓமாம்புலியூர் பகுதியில் வினோத் என்பவர் நகை அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வினோத்தின் கடைக்கு வந்த பெண் ஒருவர் தனது நகைகள் சிலவற்றை கொடுத்து 31,000 ரூபாய் பணம் பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. அந்த பெண் சென்ற பின்னர் நகைகளை சோதனையிட்ட போது அவை தங்கம் இல்லை என்றும் போலி நகைகள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண் வந்து சென்ற சிசிடிவி காட்சியினை காட்டுமன்னார் கோவில் நகை கடைக்காரர்களுக்கு வாட்ஸ்அப்பில் வினோத் பகிர்ந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அந்த பெண் மீண்டும் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள மற்றொரு அடகு கடையில் போலி நகைகளை கொடுத்து அடகு வைக்க முயன்றபோது அவரை கையும் கள்ளவுமாக பிடித்து காவல்துறையினர் வசம் ஒப்படைத்துள்ளனர். போலீசார் விசாரணையில் அடகு கடைக்காரர்களுக்கு அல்வா கொடுத்து போலி நகையை அடகு வைக்க முயன்றவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்பது தெரிய வந்தது. மேலும் பல்வேறு இடங்களில் இதுபோல் சத்யா கைவரிசை காட்டியது தெரிய வந்த நிலையில் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் வி.ஆர். சங்கர் மற்றும் ஆசாத்